கடந்த மாதம் சென்னை நுங்கம்பாக்கம் பூங்காவில் விளையாடிய 5 வயது சிறுமியை 2 ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறி தலையின் மேல் பகுதியை பெயர்த்து எடுத்த அதிர்ச்சியே இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் கடந்த 27ஆம் தேதி அண்ணா நகர் ஜீவன் பீமா நகர் பகுதியில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த தங்கபாண்டியன் பிரதீபா தம்பதியின் 2.5 வயது பெண் குழந்தையின் கன்னத்தில் உள்ள சதையை தோண்டி எடுத்து பதற வைத்துள்ளது அங்கு சுற்றி கொண்டிருந்த தெருநாய். குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் செல்ல கன்னத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துள்ளனர் மருத்துவர்கள். இதுகுறித்து பேசிய சிறுமியின் தாய், தங்களது வீட்டுக்கு வெளியேதான் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தாள். தானும் 10 அடி தூரத்தில்தான் நின்று கொண்டிருந்தேன். ஆனாலும் தெருநாய் என் மகள் கன்னத்தை கடித்து குதறியதாக வேதனை தெரிவித்தார். அந்த டைம்ல நான் கரண்ட் இல்லை, பாப்பாவும் நானும் வீட்டு வாசல்ல தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். வேற எங்க வெளியிலயோ எங்கேயும் போகல. வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் சைடுக்குள்ள வந்து நாய் படுத்திருந்திருக்கு. சரி, வீட்டுக்குள்ளதான், நம்ம வீட்டுக்குள்ள கூட நம்ம நம்பி குழந்தை அனுப்ப முடியாதான்னு தான் நான் அனுப்புனேன். போய் 2 நிமிஷத்துல நான் 10 அடி டிஸ்டன்ஸ் தான் நிக்கிறேன். 2 நிமிஷம், 1 நிமிஷத்துல பாப்பா கடிக்கும், பாப்பா கத்தவுமே போறேன். நாயை பிடிக்க வந்த மாநகராட்சி ஊழியர்கள் தனது குழந்தையை கடித்த நாயின் போட்டோவை கேட்பது நியாயமா? வலியால் அலறிய தனது மகளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுவேனா, அல்லது நாயை வீடியோ போட்டோ எடுத்துக் கொண்டிருப்பேனா என கவலை தோய்ந்த முகத்தில் கேள்வி எழுப்பினார் சிறுமியின் தாய். நாயோட போட்டோ வந்துட்டு கேக்குறாங்க. நான் என் குழந்தைய தூக்கிட்டு தூக்கி ஹாஸ்பிடல் கூட்டு போவேனா, இல்ல நாய் நான் போட்டோ வீடியோ எடுப்பேனா? பொதுமக்கள் நாயை கல்லால் அடித்தால் ப்ளூ கிராஸில் இருந்து ஓடோடி வருவார்கள். ஆனால் தன் பிள்ளையை கடித்த நாயை இதுவரை பிடிக்கவில்லை. ஒரு நாய்க்கு இருக்கும் மதிப்பு கூட தனது குழந்தை உயிருக்கு இல்லையா என தனது ஆதங்கத்தை கொட்டினார். இந்த ப்ளூ கிராஸ்ல வந்து நாங்க நாயை விட்டு அடிச்சிருந்தோம்னா, கல்ல விட்டு அடிச்சிருந்தோம்னா ப்ளூ கிராஸ் உடனே வந்திருப்பாங்க. அப்ப என் குழந்தை எவ்வளவு கடிச்சு வச்சிருக்கு ஃபுல்லாமே கண்ணமே. அப்ப என் குழந்தை நாய்க்கு இருக்க மதிப்பு கூட என் குழந்தைக்கு இல்லையா? உயிருக்கு குழந்தைக்கு இல்லையா? இதனிடையே அங்குள்ள தெருநாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் Zone 7 கால்நடை மருத்துவர் செல்வராஜிடம் முறையாக நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டு தடுப்பூசிகள் போடப்படுகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். நாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டும். ஆனால் Zone 7 கடந்த 2019ஆம் ஆண்டு செலுத்தப்பட்டது, அதற்கு பிறகு செலுத்தவில்லை என பதிலளித்தார். வெறி பிடித்த நாயாக இருந்தாலும் சாதாரண நாயாக இருந்தாலும் அதன் உணர்ச்சி தூண்டப்படும் போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் என கால்நடை மருத்துவர் செல்வராஜ் கூறும் நிலையில், அப்படியானால் எல்லை மீறும் தெருநாய்களுக்கு என்னதான் தீர்வு என்பதே பலரது கேள்வி. இல்ல, வெறி பிடிச்ச நாய் தான் கடிக்கணும் கிடையாது, நார்மல் டாகும் கடிக்கும். எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா என்ன தொந்தரவு பண்ணணும் அது கடிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.